சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். கமாஸின் புதிய தலைவராக மாறும் ஜக்ஜா சின்வர் அல் ஜசீரா தகவல். இஸ்ரேலுக்குள் புகுந்து ட்ரோன் தாக்குதல் வெளியான வீடியோ ஆதாரம். 6000 சிறப்பு போலீசார், 500 சிறைச்சாலைகள். கலவரங்களை கட்டுப்படுத்த பிரித்தானிய அரசு அதிரடி. அதிரடி முடிவில் கமலா காரிஸ் கிளம்பும் சர்ச்சை. பங்களாதேஷில் தொடரும் பதற்றம், ஷேக் ஹசீனாவின் அரசியல் தோல்வி குறித்து எழும் விமர்சனங்கள். காசாவில் உள்ள தனது உயர் அதிகாரியான ஜக்ஜா சின்வாரை தனது அரசியல் பணியகத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது. ஜூலை 31 அன்று தெஹ்ரானில் இஸ்மாயின் கனியே படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று குழு செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. இதனை அல் ஜசீரா சர்வதேச ஊடகம் உறுதி செய்துள்ளது. இஸ்மாயின் கனியேயின் மரணத்தினைத் தொடர்ந்து இத்தனை நாட்களும் எவ்வித நடவடிக்கையினையும் மேற்கொள்ளாததாக கமாஸ் குழு தற்போது இந்த முடிவினை எடுத்துள்ளது. கனியேயின் மரணத்தினை தொடர்ந்து பழி வாங்குவது தமது கடமை என ஈரான் கிஸ்புல்லா கூதிகள் அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக தீவிரமான யுத்த நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் யுத்தத்தில் இஸ்ரேல் மீது கிஸ்புல்லாக் அமைப்பு நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் இடையிலான போர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானில் கமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயின் கனியேவை இஸ்ரேலிய ராணுவம் கொலை செய்தது. மேலும் அதற்கு சற்று முன்னதாக பெய்ரூட்டில் லெபனானின் ஈரான் ஆதரவு போராளி குழுவின் தளபதி ஃபுவாத் ஷுக்கரையும் இஸ்ரேலிய படைகள் கொலை செய்தனர். இஸ்ரேலின் இந்த செயலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானின் கிஸ்புல்லாக் அமைப்பும் களமிறங்கியுள்ளது. இந்த நிலையில் 20 கிலோமீட்டர் இஸ்ரேலின் உள்பகுதி வரை புகுந்து லெபனானின் கிஸ்புல்லாக் அமைப்பு ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களை இஸ்ரேல் உள்ளூர் தொலைக்காட்சிகள் வெளியிட்டு உள்ளது. அதில் ட்ரோன்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகே விழுந்து நொறுங்குவதை பார்க்க முடிகின்றது. இந்த தாக்குதல் இஸ்ரேல் படைகளின் இருப்பிடத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் அவை மக்கள் குடியிருப்பு பகுதியை தாக்கியதில் குடிமக்கள் சிலர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் சிலர் மோசமான நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள கலவரங்களை கட்டுப்படுத்த 6000 சிறப்பு போலீசாரை தயார் நிலையில் அரசு களமிறக்கியுள்ளது. பிரித்தானியாவின் ஷவுட்போர்ட் பகுதியில் நடந்த கொடூர சம்பவத்தில் 3 குழந்தைகள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கலவரம் வெடித்துள்ளது. திங்கட்கிழமை தெற்கு இங்கிலாந்தில் உள்ள பிளைமவுதில் கலவரக்காரர்கள் செங்கற்கள் மற்றும் பட்டாசுகளை தூக்கி எறிந்து தாக்கியதில் போலீசார் பலர் காயமடைந்தனர். அத்துடன் இதில் ஈடுபட்டு 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் வடக்கு அயர்லாந்தின் பெல்பாஸ்டில் நடந்த கலவரத்தில் 30 வயது மதிக்கத்தக்க நபர் படுகாயமடைந்ததோடு வெளிநாட்டவர் ஒருவரின் கடைக்கு கலவரக்காரர்கள் தீ வைக்க முயன்றனர். அப்போது இதனை தடுக்க முயன்ற அதிகாரி ஒருவரும் தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை இனவெறி தூண்டுதலால் ஏற்பட்ட வெறுப்பு தாக்குதலாக போலீசார் அறிவித்தனர். பிரித்தானிய நகரங்களில் மேலும் ஒரு இரவு கலவரங்களுக்கு மத்தியில் கடந்த நிலையில் தீவிர வலதுசாரிகளின் கலவரங்களை கட்டுப்படுத்த 6000 சிறப்பு போலீசார் படையை தயார் நிலையில் அரசு வைத்துள்ளது. அத்துடன் கலவரக்காரர்களை அடைப்பதற்காக 500 சிறைச்சாலை இருப்பிடங்களை கூடுதலாக விடுவித்து இருப்பதாக பிரித்தானிய நீதி அமைச்சர் ஹெய்டி அலெக்சாண்டர் பிபிசி ரேடியோவில் தெரிவித்துள்ளார். கமலா காரிஸ் ஜனநாயக கட்சியின் துணை வேட்பாளராக டிம் வால்ஸை அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் சூழல் பரபரப்பாக உள்ளது. ஜோ பைடனுக்கு பதிலாக ஜனநாயக கட்சி சார்பில் கமலா காரிஸ் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அந்த கட்சியின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் மினசோட்டா ஆளும் டிம் வால்ஸை துணை ஜனாதிபதி வேட்பாளராக கமலா காரிஸ் அறிவித்துள்ளார். 60 வயதாகும் வால்ஸ் தலைமையின் கீழ் மினசோட்டா பல தாராளமய கொள்கைகளை செயல்படுவதை கண்டுள்ளது. அவரது முற்போக்கான அணுகுமுறை செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் உட்பட பல்வேறு குழுக்களின் ஆதரவை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் அண்மை காலமாக அரசாங்கத்திற்கு எதிராக இடம்பெற்று வரும் மக்கள் எதிர்ப்பு காரணமாக அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசு பெரும் சவால்களின் மத்தியில் தோல்வியை சந்தித்துள்ளது. இதன் விளைவாக நாட்டை விட்டு வெளியேறிய அவர் தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். ஹசீனா தொடர்ந்து உள்நாட்டில் எதிர்க்கட்சிகள் அழுத்தங்களையும் மக்களின் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. மேலும் அவர் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையே எதிர்பார்த்திருந்த ராஜதந்திர கொள்கையும் உரிய முடிவை எட்டவில்லை. முன்னதாக பங்களாதேஷுடன் நட்பு
நட்புறவை வெளிப்படுத்தி வந்த சீனா கடந்த மாதம் அங்கு சென்ற ஷேக் ஹசீனாவிற்கு உரிய மரியாதை வழங்கவில்லை என்றும், சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குடன் அவர் எதிர்பார்த்த சந்திப்பு கூட நடக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை இந்தியாவுடனும் பங்களாதேஷ் பேணி வந்த சிறந்த நட்புறவு குறித்து ஹசீனா கடந்த மாதம் வெளியிட்டிருந்த டிஸ்டா திட்டத்தின் மூலம் அறிய முடிகின்றது. இந்த நிலையில் பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள இந்த ஜனநாயக மாற்றத்திற்கு வெளிநாட்டு சக்தியின் தாக்கம் இருக்கலாம் என்று பல்வேறு தரப்பினரால் பேசப்படுகின்றது. இந்தியா மற்றும் சீனா குறித்த ஷேக் ஹசீனாவின் அறிக்கை வெளிவந்து ஒரு மாத காலம் கூட ஆகாத நிலையிலேயே அவரின் அதிகாரத்திற்கு முடிவு கட்டப்பட்டது. மேலும் பங்களாதேஷின் அரசியல் சீர்குலைவிற்கு வெளிநாடுகளின் தாக்கம் இருப்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை என்று இந்திய தரப்பில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.